கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வேல்டெக் காலேஜ் கிட்ட, நியர்பை வேல்டெக் காலேஜ் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் வந்துடும். பக்கத்தில் எல்லாமே வில்லேஜ். இது வந்து நியூ வெள்ளானூர்னு சொல்லுவாங்க, வெள்ளானூர் வில்லேஜ். இதெல்லாம் பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது, வெள்ளானூர் வில்லேஜ். இங்கே வந்து எல்லாமே வீடுங்க எல்லாமே கட்டிட்டு வராங்க, நிறைய வீடுங்க கட்டிட்டாங்க. இங்கே இந்த இப்படி இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட் இருக்குது உங்களுக்கு போகிறதுக்கு. தண்ணிலாம் நல்லாயிருக்கும் இங்கே. இது வந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40x60. இந்த சைடு ரோடு சைடு வந்து 40 அடி, இந்த பக்கம் வந்து 60 அடி ரோடு. 40x60 இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, அந்த பக்கம் ரோடு இருக்குது. ஈஸ்ட்டு சவுத்து, இந்த பக்கம் சவுத்து, சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன் ரோடு மேலே இருக்குது உங்களுக்கு. இது ரோடை விட கொஞ்சம் பள்ளம் தான், மண் அடிச்சு தான் நீங்கள் வீடு கட்டணும் உங்களுக்கு. இது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குயிக்காக சேல் ஆகிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து நிறைய வீடுகள் வந்துட்டுருக்கு. ஃபியூச்சரில் வந்து நிறைய வீடுங்க நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கடை போட்டிங்கன்னா நல்லா போகும் உங்களுக்கு. ஒரு கடையும் வீடும் கட்டிட்டீங்கன்னா நல்லாவே போகும். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களை. இங்கே இங்கே வந்து ஒரு டீ ஷாப்பு இல்லை மாதிரி சின்ன ஹோட்டல் அது மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஓடும். வீட்டிலே வந்து ஒரு டீ ஷாப் மாதிரி போட்டுட்டால் கூட நீங்களுக்கு வந்து கமர்ஷியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இங்கே வந்து இப்போதைக்கு வாட்டர் வந்து இந்த பஞ்சாயத்து லைன் உடஞ்சிருக்கனால வாட்டர் நிற்கிது உங்களுக்கு. வேறு எதுவும் ஹை டென்ஷன் லைன் அது மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஹை டென்ஷன் லைன்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல ஹை டென்ஷன் லைன் அந்த லைன் எல்லாம் போகுது, இந்த பக்கம் லாஸ்ட் பின்னாடி போகுது. ஆனால் இந்த இதில் வந்து ஹை டென்ஷன் லைனே கிடையாது உங்களுக்கு. தண்ணி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஏரி இருக்குது, இந்த பக்கம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது உங்களுக்கு. அதில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆன் மெயின் ரோட்ல இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு. இங்கேருந்து ஒரு 500-600 மீட்டர் போனீங்க அப்படின்னா மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு, வேல்டெக் ஜங்ஷனு. அங்கே வந்து பஸ் ரூட் இருக்குது உங்களுக்கு. அது வேல்டெக் ஜங்ஷனில் வந்து பஸ் போகிற ரூட்டு தான் அது உங்களுக்கு. அதனால் தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து சிஎம்டி அப்ரூவல்ன்றதால லோன் நீங்கள் போகலாம், லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒருத்தர் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 பர் ஸ்கொயர் ஃபீட். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 கோட் பண்ணுறாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. சிஎம்டி அப்ரூவல் கமர்ஷியலாக லேண்டாக வருது உங்களுக்கு. கமர்ஷியலில் தேவைப்பட்டால் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் ரோடு, இந்த பக்கம் ஒரு 26 ஃபீட் ரோடு இருக்குது உங்களுக்கு. இதுவும் 30 ஃபீட் தான் வருங்க கண்டிப்பாக. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. தேவைப்பட்டால் எனக்கு வந்து கூப்பிடுங்க. நான் இதில் கூகுள் லொக்கேஷன் நான் வந்து கொடுக்குறேன். தேவைப்பட வந்து விசிட் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து விசிட் அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணி தரலாம். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.